हर किसी का सपना होता है अपने पापा की तरह बनना, मेरा भी था। अरुण और जाने तक हमें निगोशिएट करना होगा। अरुण अरुण वेट अरुण, अब इस शरीर पे या तो योद्धा का यूनिफॉर्म होगा या फिर तिरंगा। कितनी बार अरुण वॉटर चेन ऑफ कमांड्स कुछ होते हैं कि नहीं? वैसे भी ऐसे बड़े बड़े मिशन्स में ऐसी छोटी मोटी गलतियां होती रहती सेनोरिटा। क्या है ना, हिंदुस्तानी सोल्जर्स बहुत सेट्टी होते हैं और सिर्फ फिर भी योद्धा नहीं देश के दुश्मन नहीं। इंक्वायरी खत्म होने तक आप सबको सस्पेंड किया जाता है। जच रहा है तुझ पर, लेकिन बेटा इसे कमाना पड़ता है और फिर पूरी जिंदगी इसका सम्मान करना पड़ता है। कैबिन क्रू स्टेशंस प्रिपेयरिंग फॉर डिपार्चर। पायलट ने 750 कट नहीं डिसेक्ट ऑफिशियल हाईजैक नाउ। खबर आ रही है कि एक भारतीय हवाई जहाज को हाईजैक कर लिया गया और फिर कमांडो को संदिग्ध थाई जाकर भारतीय फौजी होने की आशंका जताई जा रही है। पाकिस्तान से गुजरती हुई इंडियन फ्लाइट हाई जैक हुई है, ये कोई इत्तेफाक नहीं हो सकता। अरुण वहां पर क्या चल रहा है? मेरे जो तीन टेररिस्ट के नाम दिए थे उनके बारे में कुछ पता चला? दिस इज AB175 रिक्वेस्टिंग इमरजेंसी लैंडिंग। अरुण कभी चुप बैठने वालों में से था ही नहीं, परिवार से बढ़कर देश सेवा है उसके लिए। आज ना तो नाइस यार, ना तुम्हारा देश, मैं रहूं ना रहूं देश हमेशा रहेगा। जब तक आर्मी नहीं आती हमें नेगोशिएट करने की कोशिश करनी चाहिए। नेगोशिएट करना तो कभी योद्धा का स्टाइल था ही नहीं। ओह ओह ओह, ये नाइस शॉट। 15th March நல்லா இருக்கு, விஜுவலி செம்மையாக இருக்கு. என்ன கேட்டால் விஜுவலி செம்மையாக இருக்கு. அண்ட் இன்னொன்று, சித்தார்த் மல்லோத்ரா ஆஸ் அ ஆர்மி ஆர்மி ஆஃபீஸர் வந்து அது அவர் பயங்கரமாக செட் ஆகுது. அந்த ஃபேஸ் கட்டும் அந்த பாடி கட்டும் பயங்கரமாக செட் ஆகுது. என்ன கேட்டால் செம்மையாக இருக்குது. அண்ட் கதை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பாலிவுட்டில் வந்து இந்த பேட்ரியாட்டிக் கிளீஷே, இந்த மாதிரி இந்த பேட்ரியாட்டிக் கிளீஷே மூவிஸ் நிறைய இருக்குது தான், நிறைய இருக்குது. பட் ஒன் மூவி தட் ரியலி ஸ்டூட் அவுட் வாஸ் ஃபைட்டர். ரீசென்ட்லி ஐ லவ்ட் ஃபைட்டர். அந்த இது லிட்டரலாக நான் ஜெய்ப்பூரில் பார்த்தேன். எனக்கு ஹிந்தி பெருசாக புரியாது, 50-50லாம் இல்லை, 20-80 தான் புரியும். அப்படின்றப்ப அவ்வளோ டைலாக்ஸ் புரியாமே எனக்கே மூணு இடத்துல கண்ணு கலங்குச்சு செகண்ட் ஹாஃபில். ஸோ ஐ வாஸ் லைக் பா, அது ஆக்ஷன் குறைவு அந்த படத்தில், மற்றபடி இட்ஸ் பேஸ்ட் ஆன் பியூர் ட்ராமா அண்ட் எமோஷன். அதுதான் நான் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஃபைட்டர். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ அதுதான் அந்த பேட்ரியாட்டிக் படம், இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி செம்மையாக கொடுத்துருந்தான் அந்த ஃபைட்டர். ரியலி செம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி செம படம் அது ஃபைட்டர். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஃபைட்டர் வாட அடிக்காமல் இருந்தாலே போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபைட்டர் வாட அடிக்காமல் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் அந்த ஃப்ளைட் ஆஸ்பெக்ட், ஃப்ளைட் ஹைஜாக் ஆஸ்பெக்டாக அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அவங்க ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் போட்டாங்கன்னா ஐ திங்க் அந்த ஸ்க்ரீன் ப்ளே கூட நல்லா இருந்துச்சுன்னா ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு த்ரில்லராகவும் அமைஞ்சிரும் அப்படின்னு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவும் அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ யா தெரில, ஃப்ளைட்டுக்குள்ளே சீன்ஸ் இருக்குதான், ஃப்ளைட் வெளியும் சீன்ஸ் இருக்குது. அந்த லெட்டரில் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஸ்லைடு மாதிரி வந்து அதில் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறது. பட் அதெல்லாம் லாஜிக்கலி எவ்வளோ அவ்வளோ அழகாக, லாஜிக்கலினா
நம்மளுக்கு இதெல்லாம் எப்படா பாசிபிள் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்காம இருந்தா போதும். லாஜிக்கல் உண்மையிலே சயின்டிஃபிக்கலி லாஜிக்கலி அங்கே நடக்குதான்னா நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அந்த கேள்வி வரக்கூடாது, இது உண்மையே நடக்குமாடா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டா அது வந்து சரியா ஒரு அளவு இது பண்ணலன்னு தான் அர்த்தம். அது லாஜிக்கலா இல்லாம இருந்து கூட நம்ம கேள்வி கேட்கல வா ஒன்று பார்த்தோம்னா அங்கதான் சினிமா தேச்சிச்சுன்ற ஒரு இதுதான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நல்லா இருக்கு, ப்ராமிசிங்காக இருக்கு. சித்தார்த் மல்ஹோத்ரா எப்பயுமே ப்ராமிசிங்காக தான் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரியலி என்னால் நல்லா இருக்கும் கண்டிப்பா, நல்லா இருக்காது கண்டிப்பா அப்படின்ற இதுக்குள்ள வர முடியல. இது ஒரு 50-50 ஃபீலிங் தான். ஸோ யா டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் பிளே, டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த மூவி ஹோல்ட்ஸ் தி எமோஷன் அண்ட் கிவ்ஸ் டு த ஆடியன்ஸ் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வீடியோ அதை சொல்லி ரொம்ப ஷேர் பண்ணணும். ஸோ ஆர்டிவெல்ட் பார்ப்போம். நன்றி.